உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக கதைகள் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு இளையான்குடி மாறநாயனார் முன்னோரு காலத்தில் இளையான்குடி அப்படின்னு ஒரு ஊரில் மாறனார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவர் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்ததனால எல்லாரும் இளையான்குடி மாறனார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரும் செல்வந்தர் பலமான நிலங்களையெல்லாம் தனக்கு சொந்தமாக வச்சுக்கிட்டு விவசாயம் செய்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த மாறனாருக்கு சிவபெருமான் மீது அதிக பக்தி எப்போ பார்த்தாலும் நமச்சுவாயே நமச்சுவாயே அப்படின்னு எம்பெருமானோட திருமந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாராம் இவருடைய மனைவியும் அப்படி மாறனார போல எப்பவும் நமச்சுவாயே நமச்சுவாயே அப்படின்னு அந்த எம்பெருமானோட திருமந்திரத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் திருவள்ளுவர் கூறிய விருந்தோம்பல் அறத்தை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு விருந்தோம்பல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள இன்முகத்தோடு இனிமையாக பேசி வரவேற்று அறுசுவை அமுதெல்லாம் படைக்குவாங்களாம் இதை வந்து அவங்க ஒரு மகிழ்வான செயலாகவே செய்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்க வீட்டுக்கு சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவங்கள மகிழ்விச்சு அவங்களுக்கு அமுது படைச்சி அனுப்புறத தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு பணியாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணியாக சிவனடியாருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே இவங்களுடைய காலங்கள் போயிட்டு பொழுது இந்த மாரனாருடைய உயர்ந்த உள்ளத்தை இந்த உலகுக்கு காட்டணும் இல்லையா அப்படின்னு எம்பெருமா நினைக்கிறார் அதனால் என்ன பண்ணுறாருன்னா மாறனருக்கு வறுமையை உண்டாக்குறார் மாரனார் வறுமையில் வாடுறார் தங்கிட்ட இருந்த பொருட்களையெல்லாம் இழந்து வறுமையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கார் அப்பவும் வறுமையில் தள்ளாடினாலும் மனம் கொஞ்சம் கூட தளரவே இல்லை எப்பொழுதும் போல் அவரோட தொண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கார் தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சிவனடியருக்கு உணவு அமுது படைப்பது அதை வந்து ஒரு சிவத்தொண்டா இப்போவும் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இதனால் அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாமே போயிடுச்சு ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்துட்டார் தங்கிட்ட இருக்க நிலங்கள் வீடு கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விற்று சிவத்துண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ அவர் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படியே நம்மளோட நிலமை போய்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தங்கிட்ட இருந்த பொன் எல்லாம் விற்று சிறிதளவு நிலத்தை ஒருத்தங்கிட்ட குத்தகைக்காக வாங்கியிருக்கார் தங்கிட்ட எவ்வளோ நிலம் இருந்துச்சு அதையெல்லாம் வித்த மாறனார் யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் குத்தகைக்காக நிலத்தை வாங்கி அதில் வந்து விதை நெல்லை அன்னைக்கு தான் விதைச்சிட்டு வீட்டுக்கு வரார் இந்த விதை நிலை விதைச்சி இதில் வரக்கூடிய உணவுகளெல்லாம் வச்சு தாசா பண்ணும் அப்படின்னு கூட நினைக்கல சிவனடியார்களுக்கு உணவு படைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த செயலை செய்கிறார் ஆனால் எம்பெருமான் இன்னும் அவரை சோதிக்கணும்னு நினச்சிட்டார் அதனால் அன்றைக்கு நைட்டு பயங்கர மழை இவர் விதை நெல்லை விதைச்சிட்டு வந்த அன்றைக்கு இரவே பயங்கர மழை காற்றோடு கலந்த மழை மழை நீர் தெருவெல்லாம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு இருள் சூழ்ந்திருக்கு மாறனாருக்கு ஒன்றுமே புரியல தன்னோட வீட்டில் உட்காந்து அவரும் அவருடைய மனைவியும் ரொம்ப வேதனைப்படுறாங்க இன்னைக்கு காலையில் தானே விதை நெல்லாம் விதைச்சிட்டு வந்தோம் இப்படி மழை பெய்யுதே விதை நெல்லாம் தண்ணிலையே போயிடுமே வீணாக போய்டுமே அப்படின்னு இந்த நெல் விதை நெல்லெல்லாம் வீணாக போச்சுன்னா நான் என் வீட்டுக்கு வரக்கூடிய சிவனடியார்களுக்கு எப்படி உணவு படைப்பேன் அமுது படைப்பேன் அப்படின்னு தான் அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க இன்று இன்னைக்கு இரவு இவங்க ரெண்டு பேரும் பசியால தான் இருக்கிறாங்க பசியாலையும் குளிராலையும் நடுங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் இந்த விதைநெல் எல்லாம் தண்ணியில் போயிட்டால் என்னுடைய சிவனடியார்களுக்கு நான் எப்படி உணவு படைப்பது அப்படின்னு தான் அவங்க ரெண்டு பேரும் வேதனைக்குள்ளாகிறாங்க நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை பசி ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் விதை நெல் போயிட்டா சிவனடியார்களுக்கு எப்படி அமுது படைப்பது அப்படின்னு ஒரு சூழ்நிலை கண் வீழ்ச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எம்பெருமான் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார் ஒரு சிவனடியார் கோலத்தில் இந்த மாறனாரோட வீட்டுக்கு மழையில நினைஞ்சிக்கிட்டு சொட்ட சொட்ட தண்ணீரோட வீட்டுக்குள்ள வரார் இந்த மாறனாரோட வீடு சிவனடியாரோட வருகைக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்தே இருக்குமா இரவு பகல் பாராம இந்த ஒரு சூழ்நிலையில்தான் சிவனடியார் வந்து மாறனாரோட வீட்டுக்கு வராங்க மழையில நினைஞ்சிட்டு வந்த சிவனடியாரை பார்த்த மாறனாரும் அவருடைய மனைவியும் ரொம்ப துடி துடிச்சு போகிறாங்க அவரை வரவேற்று அவர் மேலே இருக்க ஈரத்தெல்லாம் மாறனார் வந்து தொடக்கிறாராம் அவர் ஒரு சிம்மாசனத்தில் அமர செய்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுங்க ஐயா நான் போய் சமைச்சு கொண்டு வந்துடுறேன் ரொம்ப சூடாக உங்களுக்கு அமுது படைக்கிறேன் அப்படின்னு அந்த சிவனடியார்கிட்ட மாறனார் சொல்கிறாங்க சிவனடியாரும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டிடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்த மாறனாருக்கு நமக்கே இன்னைக்கு உணவு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் இவருக்கு எப்படி அமுது படைக்கிறது அப்படின்னு பலவாறு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் நாம் அவருக்கு அமுது செஞ்சு தரோம்னு சொல்லிட்டோம் இப்போ அமுது படைச்சே ஆகணும் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய மனைவியும் யோசிச்சு பார்த்து பகல் நேரமாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் போய் நான் வாங்கிட்டு வந்து அமுது படைச்சிருவேன் இப்போ இரவு நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்ப அந்த மாறனோட மனைவிக்கு ஒரு எண்ணம் தோன்றுது என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில் தானே வயலில் வந்து நம்ம விதைநிலெல்லாம் விதைச்சோம் அது மழை பெஞ்சதுனால எப்படியும் தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்கும் அதை போய் நீங்க எடுத்துட்டு வந்துடுங்க அது நொடி பொழுதில் குத்தி அரிசியாக்கி நான் அமு அடியா இருக்கு வந்து அமுது படைச்சுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே மாரணாருக்கு ஒரே சந்தோஷம் என்ன செய்கிறதுனே தெரியல உடனே வயலை நோக்கி கிளம்பிட்டார் அவருடைய கால்கள் வந்து ஓடுது பயங்கர இருட்டு மேடு பள்ளம் கூட பார்க்க முடியல தண்ணீர் வர வெள்ளை காடாக ஓடிட்டுருக்கு ஆனால் அந்த சிவனடியார் மீது கொண்ட அன்பு காரணமாக மாறனார் அப்படியே கழனியை வயலை நோக்கி ஓடி போயிட்டார் வயலை அடைஞ்சிடுறாரு தண்ணீரில் வந்து அந்த விதை நெல் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது அந்த நெல்லெல்லாம் எடுத்து அவர் எடுத்துகிட்டு போன கூடையில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு இவர் நெல்லை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளேயே அவருடைய மனைவி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரைகளெல்லாம் பறித்து சமைப்பதற்கு ரெடியாக வச்சுட்டாங்க இவர் நெல்லை கொண்டு வந்து கொடுத்ததும் அதை குத்தி அரிசியாக்கி சமைக்கிறதுக்கு அடுப்படைக்கு போயிட்டாங்க அங்கே அடுப்படைக்கு போய் பார்த்தது தான் இவங்களுக்கு தெரியுது சமைக்கிறதுக்கு விறகே இல்லை அப்படின்னு உடனே மாறனார கூப்பிட்டு சொல்கிறாங்க ஐயா நான் அமுது படைக்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எனக்கு சமைக்கிறதுக்கு விறகு மட்டும் இல்லை இருந்தால் உடனே செஞ்சிருவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காத மாறனார் என்ன பண்ணார்னா தன்னோட கூரையில் கட்டியிருக்க கொம்புகள்லாம் இருக்கும் இல்லையா அதை உடச்சி விறகா கொடுத்துட்டாராம் சிவனடியாரோட பசியை தீக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட நோக்கமாக இருக்கு இந்த கொம்பை பிரித்தா குடிசை விழுந்துருமே அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சிவனடியார் மீது அப்படி ஒரு பற்று அவருக்கு உடனே அந்த கொம்புகளை எல்லாம் வச்சு விறகாக்கி இந்த அம்மையார் அழகாக அமுது படைச்சிடுறாங்க வெளியில் இருக்கக்கூடிய சிவனடியாரை வந்து வணங்கி ஐயா உங்களுக்கு அமுது படைச்சிட்டோம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் நேரம் ஆயிட்டுது எங்களை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறனாரும் அவருடைய துணைவியாரும் சிவனடியாரோட காலில் விழுறாங்க காலில் விழுந்து எழுந்திருச்சு பார்த்தா சிவனடியாரை காணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பதற்றம் ஐயோ எங்கே சிவனடியார் இங்கே இருந்தாங்க காலில் விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே காணுமே நம்ம தாமதம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால கோச்சிக்கிட்டாங்களோ அப்படின்னு அந்த நேரம் பார்த்தா இவங்க திக்கு தெரியாமல் நிற்கிறாங்க என்ன பண்ணுறது சிவனடியாரை காணுமே நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு அப்போ வானத்தில் மழையெல்லாம் நின்றுடுச்சு ஒரே மணி ஓசை என்னன்னு பார்த்தா எம்பெருமான் காய்ச்சி கொடுக்குறாரு ஐயா உங்களோட சிவத்தொண்டை இந்த உலகுக்கே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே சிவனடியாராக உங்கள் இல்லத்துக்கு வந்த உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து நிறைய சிவனடியார்களுக்கு தொண்டெல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை முடிகின்ற காலகட்டத்தில் என்னுடைய பாதத்திலே உங்களுக்கு இடம் தருவேன் அப்படின்னு அருள் புரிஞ்சுட்டு அவர் இழந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்துட்டு எம்பெருமான் மறைஞ்சிடுறாரு இதுக்கப்புறமும் மாறனாரும் அவருடைய மனைவியும் எம்பெருமான மனசில் நினச்சி நமச்சிவாயத்தோட திருமந்திரங்களை உச்சரித்துட்டு சிவனடியார்களுக்கெல்லாம் சிவத்தொண்டு செய்து இன்முகத்தோடு வரவேற்று அமுது படைத்து அவங்களுடைய காலத்தை கழித்து முடிந்த கால அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த காலகட்டத்தில் எம்பெருமானோட திருவடியை அடைகிறாங்க இதுதான் குடி மாறனார் வரலாறு உங்களை நான் அடுத்த பகுதியில் வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன் நன்றி